எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் தான் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம், நான் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது ப்ரீதிங் எக்ஸசைஸ்க்கு. இது பேசிக்காக நான் மூச்சு பயிற்சியே பண்ணதில்லைங்க இது வரைக்கும். மொதல் டைம் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு பேசிக்கான ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இது. வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே பிராணாயாமம், வாஸ்திரிகா, நாடி சுற்றி இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன சின்ன டிப், ஒரு வேளை நீங்கள் இதை தப்பாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க எடுத்த உடனே பிராணாயாமம், வஸ்திரிகா, நாடி சுற்றி அந்த அளவுக்கு நீங்கள் போக வேணாம். ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுங்கள். நாளைக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம்னா என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம், 10-15 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்றது, யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், நம்மளோட பெட்ரூம்லேயோ நம்ம ஹால்லேயோ யாரும் இல்லாத ஒரு இடத்துல ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு, ஒரு காத்தோட்டமாக இருக்கிற ஒரு பகுதியில் வந்துட்டு கீழே ஒரு டவலோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு யோகா மட்டும் விரிச்சுட்டு நம்ம நேராக நிமிந்து அமைதியாக சம்மளங்கால் போட்டு உட்காந்துட்டு அமைதியாக இருக்கிறது தான் தியானம். தியானத்தில் வந்துட்டு நீங்கள் மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அமைதி மட்டுமே போதும். அது முத்திரை வைக்கிறது எதுவுமே வேணாம். ஸ்டார்டிங்கில் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. தியானம் பண்ணுறதோட பேசிக்கான ரூல்ஸ் இது மட்டும்தான். என்னென்ன சொன்னேன் நான், அமைதியாக ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃபில் வச்சுட்டோ இல்லை பக்கத்தில் யாராச்சும் கிட்ட கொடுத்துட்டோ எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு கீழே ஒரு யோகா மேட் விரிச்சுக்கோங்க. நல்லா நிமிந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. கூன் போட்டு உட்காந்துக்காதீங்க, ஓவர் ஸ்ட்ரெயிட்டாகவும் உட்காராதீங்க. நிமிந்து முதுகு தண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. அமைதியாக கையில் முத்திரை எதுவுமே வேண்டாம். நேராக இப்படி வச்சுட்டு உங்களுக்கு இப்படி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு மூச்சில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்படி பண்ணாதீங்க. தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு அமைதியான சூழல் கூட நம்ம போயிடணும். எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் நமக்குள்ளே இருக்காமல் 4 பேருக்கு நல்லது நினச்சி, இந்த உலகத்தில் நிறையா மரங்கள் நம்ம நடணும், குப்பையே இருக்கக்கூடாது, என்னென்ன பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம மாறலாம், என்னென்ன தப்பான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கா அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், மற்றவங்களுக்கு எப்படி உதவுறது, இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் தியானம் பண்ணும்போது ஓடணும். இன்னொன்று சொல்லப்போனால், எந்த எண்ணமும் ஓடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அந்த ஷோல்டரோட மூமெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி. ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக சாந்தமாக இருக்கணும். அடுத்து முகத்தில் எப்போவுமே ஒரு சிரிப்பு இருக்கணும். என்ன மாதிரின்னா, ஈரை சிரிச்சிட்டு பண்ணாதீங்க, இந்த மாதிரி இந்த ஸ்மைலோடு நீங்கள் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சியோ தியானமோ பண்ணும்போது நான் லைட்டாக பண்ணி காட்டுறேன். நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க, கை ரெண்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சம்மளங்கால் மட்டும்தான் போட்டு உட்காரணும். சம்மளங்கால் போட்டு உட்காரனால என்னென்ன பயன்கள்னால், நம்மளோட 9 துவாரங்களும் ஓப்பன் ஆகிற ஒரு விஷயம். நம்மளோட நம்ம யூரின் போகிற ஒரு துவாரம், நம்ம வந்துட்டு மோஷன் போகிற ஒரு துவாரம் எல்லாமே நல்லா ஓப்பனாக இருக்கும் உங்கள் சம்மளங்கால் போட்டு உட்காரும்போது. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணி காட்டுறேன். இப்படி வச்சுக்கோங்க, சம்மளங்கால் போட்டுக்கோங்க. ஸோ தியானம் பண்ணுறது வந்துட்டு நம்ம பக்கத்தில் யார் இங்கேயே இன்னொருத்தவங்க உட்காந்து தியானம் பண்ணாலும் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தியானம் பண்ணுங்கள். இந்த மாதிரி 15 நிமிஷம் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்துட்டு மூச்சு இழுக்கிறதும் விடுறதும், இப்போ 1 செகண்ட் இழுக்கிறீங்க, 1 செகண்ட் விடுறீங்க, இல்லை கொஞ்சம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நல்ல ஒரு 5 செகண்ட் மூச்சு இழுப்பீங்க, 5 செகண்ட் விடுவீங்க. அதே ஒரு ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் இப்படி அமைதியாக நீங்கள் உட்காரும்போது ஒரு 10 செகண்ட் மூச்சு இழுத்துட்டு மட்டுமே இருப்பீங்க, ஒரு 10 செகண்ட் நம்ம விடுவோம். அந்த அளவுக்கு நம்மளோட மூச்சு வந்து சரிசமமாயிடும். இந்த மாதிரி மூச்சு விடுறதுனால என்னென்ன பிரச்சனை சரியாகும்னு கேட்டிங்கன்னா, ஆன்சைட்டி, பால்பிட்டேஷன், படப்படப்பாக இருக்கிறது, பய உணர்வு இருக்கிறது, அடிக்கடி விடுக்கு விடுக்குன்னு கோவம் வர ஒரு தன்மை, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறவங்க, நான் வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப துருதுருன்னு இருப்பேன் அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் வந்துட்டு அது ஓடுறக்கு நெக்ஸ்ட் சைடே இன்னொரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுவோம், அது ஓடுறக்கு அடுத்த சைடு இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு மனநிலை வந்துட்டு டக்குன்னு மாறும். மென்டலி, ஃபிசிக்கலி ஏகப்பட்ட நோய்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். நோய்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, வீசிங், ஆஸ்துமா, உங்களுக்கு பிபி இருக்குன்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, எல்லாத்துக்குமே மூச்சு பயிற்சி ஒரு பெரிய தீர்வாக இருக்கும். ஸோ மெடிடேஷன் பற்றி பார்த்துட்டோம். மூச்சு பயிற்சினா என்ன, ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி எல்லா இதையும் பண்ணிவிட்டு நேராக நிமிந்து உட்காந்துட்டு நான் சொன்ன மாதிரி எந்த முத்திரையுமே நீங்கள் வச்சுக்க வேணாம். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது, அதாவது தியானம் பண்ணும்போது இந்த முத்திரை வச்சுக்கோங்க. இந்த தம் ஃபிங்கர் வந்துட்டு நம்ம ரிங் ஃபிங்கரோட இந்த மாதிரி முத்திரையை ரெண்டு கையிலையும் வச்சுட்டு தியானம் பண்ணுங்க. ஒரு வேளை வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இது லைட்டாக உங்களுக்கு உதவும்.
இதனால் பண்ணுறனால உங்களுக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டியும் டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியும் இன்னுமே ஜாஸ்தியாகி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ மூச்சு பயிற்சியில் நீங்கள் நார்மலாக ஒரு கையை இப்படி வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் இது தம் ஃபிங்கர், இது ரிங் ஃபிங்கர், இது வந்துட்டு சுண்டு விரல். ஸோ இது மூணையுமே இப்படி வச்சுட்டு நிமிந்து உட்காந்துக்கோங்க, லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கோங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மூச்சையை இழுத்து இந்த சைடு விடுறேன், இங்கே இழுத்து இங்கே விடுறேன், பார்த்துக்கோங்க. மூச்சை இழுக்கிறேன், இப்போ ஒரு மூக்கை அடைச்சிட்டு இன்னொரு மூக்கை சுருக்கிட்டு நல்லா இழுக்கிறேன், அடுத்த பக்கம் சுருக்கின மாதிரி மூக்கை வச்சு ஃபோர்ஸாக விடுறேன், அதே பக்கம் இழுக்கிறேன், நல்லா இழுத்து அடுத்த பக்கம் ஃபோர்ஸாக வெளியே விடுறேன். நான் மூச்சு பயிற்சி பண்ணும்போது என் ஷோல்டர் அசைகிறது, நம்மளோட வயிறு முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு அசைவும் இருக்காது. இப்படி தான் நார்மலாக மூச்சு பயிற்சி பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பொறுமையாக இருக்கிறது, நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் உணர்வீங்க. அது இன்றைக்கி பண்ணி நாளைக்கு உணர மாட்டோம் நம்ம. அட்லீஸ்ட் இந்த மூச்சு பயிற்சி ஒரு 3 மாதம் ஒரு 1.5 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரும். முதல் விஷயம், மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களை கிண்டல் பண்ணுறாங்க, மூச்சு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு வைக்கப்படாதீங்க. நம்ம உடம்பு நமக்கு தான் தெரியும் நமக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. ஏன்னா நிறைய டீனேஜர்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா இவ்வளோ பேர் யோகா பண்ணும்போது யோகா கிளாஸ் பண்ணி ஏகப்பட்ட கிண்டல் கேலி, அதை தயவு செஞ்சு ட்ராப் பண்ணுங்கள். உங்களோட ரூம்மேட் பண்ணால் கூட அதை என்கரேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. சின்ன பிள்ளைங்க எல்லாமே, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதை என்கரேஜ் பண்ணி பழங்க. இது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மூச்சு பயிற்சியோ மெடிடேஷனோ தியானமோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரூல்ஸ் நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு பிக்சர்ஸோடு நான் உங்களுக்கு காட்டேன் என்ன மாதிரி இருக்கணும்னு. மொதல் விஷயம், நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். ஒரு வேளை பெட்ரூமில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜன்னல் ஃபுல்லாக திறந்து வச்சுக்கோங்க, நல்லா ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். அதே மாதிரி பெட்ரூமில் வந்துட்டு எங்கேயாவது வேப்ப மரம் இருந்துச்சுன்னா வேப்ப மரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஜன்னலை வந்துட்டு நல்லா திறந்து வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிஜன் மாதிரி ஒரு பியூரான ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம காசு கொடுத்தாலும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ நிறைய ஜன்னல் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கோங்க. ரூமை ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. பெட்ஷீட்டை எழுந்திரிச்சோடனே ஒரு மடிச்சு வைக்காத பெட்ஷீட்டை தூக்கி அங்கே போடுறது, கட்டில் கடையில் ஷூ 4 போடுறது, ரூம்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் டஸ்ட்பின் வச்சுக்கிறது, டஸ்ட்பின்குள்ளே தேவையில்லாத ஃபுட் ஐட்டம்ஸ் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது, இந்த மாதிரி கிளம்சியான ஒரு சுச்சுவேஷனில் மூச்சு பயிற்சி பண்ணவே கூடாது. நம்ம பண்ணுறோன்னா அந்த ரூமே ஒரு கோயில் மாதிரி இருக்கணும், ரொம்ப நீட்டாக ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கணும். அந்த அளவுக்கு உங்கள் ரூமுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒருவேளை மூச்சு பயிற்சி 15 நிமிஷம் நான் உட்கார்றனால எனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, முதுகு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு செவுத்தில் சாஞ்சுக்கோங்க. போய் ஒரு சோஃபாவில் சாஞ்சுக்கிறதோ பெட்டில் சாஞ்சுக்கிறதோ பெட்டில் உட்காந்துக்கிறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. பெட்டில் உட்காந்து பண்ணுறது, சோஃபாவில் உட்காந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி வரதான் செய்யும். யோகா மேட்டோ இல்லைனா நீங்கள் போத்தி படுக்கிற பெட்ஷீட்டை தரையில் நல்லா போட்டு அது மேலே சமளங்கால் போட்டு உட்காந்து பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணும்போது மேக்ஸிமம், அதாவது 95% ஆஃப் த டைம் வந்துட்டு வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு வேளை நம்ம இப்போ எந்திரிச்சோடனே நெய் குடிக்க சொல்கிறோம் இல்லையா, அந்த நெய்யெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட மூச்சில் வந்துட்டு பாதி வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகி டைஜஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு பண்ணுறோம், நெய் குடிச்சிட்டு பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பாதி மூச்சு வந்துட்டு டைஜஷனுக்கு போயிடும். ஸோ அது ஸ்ப்ளிட் ஆகிடும். மூச்சு பயிற்சியோட முழு பலனை நம்ம அடையணும்னு நினச்சிங்கன்னா வெறும் வயிற்றில் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் உங்களுக்கு. சாப்பிட்டு பண்ணலாமா சாப்பிடாமல் பண்ணலாமான்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு விஷயம், வெறும் வயிற்றில் மட்டும்தான் மூச்சு பயிற்சி பண்ணணும். நெய் குடிக்க சொல்லியிருக்கோம் காலையில் எழுந்திரிச்சோனே இல்லைங்களா, நெய்யை கூட மூச்சு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் குடிங்க. போனே பல்ல விளக்கிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு மூச்சு பயிற்சி ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெய் குடிக்கிறதோ நம்ம நார்மல் எக்ஸசைஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மூச்சு பயிற்சியை வந்துட்டு யோகா பண்ணுறக்கோ வாக்கிங் பண்ணுறக்கோ ஜாகிங் பண்ணுறக்கோ முன்னாடியும் பண்ணலாம் பின்னாடியும் பண்ணலாம். மேக்ஸிமம் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ணுறது. பின்னாடி பண்ணுறது ஏன் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா ஓடிட்டு ஒரு ஜாகிங்கோ ஒரு வாக்கிங் போயிட்டு வரும்போது மூச்சு தாறு மாறாக இருக்கும் நமக்கு, அதாவது ரொம்ப மூச்சு வாங்குறது அந்த மாதிரி இருப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து அமைதியாக உட்காறது, அப்போது லைட்டாக ஒரு மெடிடேஷன், ஒரு 5 நிமிஷம் தியானம், ஒரு 5 நிமிஷம் சவாசனம். சவாசனம்னா சவம் மாதிரி படுத்துக்கிறது, நல்லா நம்ம ஃபேனை பார்த்த மாதிரி சீலிங் பார்த்த மாதிரி படுத்துட்டு ரெண்டு கையும் நம்மளோட தொடைக்கு ரெண்டு இடுக்கில் வச்சுட்டு நல்லா அமைதியாக படுத்து தூங்குறது தான் சவாசனம்னு சொல்லுவாங்க. தூங்கிடக்கூடாது, மூச்சில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்போ நீங்கள் ஓடிட்டு வரும்போது அப்நார்மலாக இருந்தவங்க ப்ரீதிங் வந்துட்டு நார்மலாகும். நீங்கள் படுத்து எந்திரிக்கும் போது என்னென்னா நார்மலாக மூச்சு விட ஆரம்பிச்சிருவீங்க. தூங்கிடாதீங்க, லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ்
3 to 5 மினிட்ஸ் கூடவே நீங்கள் சவாசனம் பண்ணுறது நல்லது தான். ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஜிம் போயிட்டு வரவங்க, இவங்க எல்லாமே கடைசியில் கார்டியோன்னு ஒன்று பண்ணுவீங்க கரெக்டாக, அந்த கார்டியோ வந்துட்டு அதையும் பண்ணதுக்கப்புறம் சவாசனம் இஸ் த மஸ்ட். அதே மாதிரி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணும்போது உங்களோட ரூமில் வந்துட்டு இன்னர் வேஸை வந்துட்டு கழட்டி போட்டிருக்கிறது, ஒரு இன்ஸ்கர்ட்டை கழட்டி போட்டிருக்கோம், உங்களோட லுங்கியை கழட்டி போட்டிருக்கிறது, இதெல்லாமே அந்த அன்வான்ட் திங்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு கோயில் மாதிரி வச்சு பண்ணுங்கள். உள்ள ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஊதுபத்தி, ரொம்ப காட்டாக இருக்கிற மாதிரி ஸ்மெல் எடுத்துக்காதீங்க, ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லை வச்சுட்டோ, இல்லை அந்த ரூமை கொண்டு முன்னாடியே நம்ம பல் விளக்குறதுக்கு முன்னாடியே டக்குன்னு ஒரு சாம்பாரணியை பற்ற வச்சுட்டு ரூமில் இருக்கிற எல்லா டாக்ஸிக்கான ஒரு ஏரும் வந்துட்டு வெளியே போயிட்டு ஃபுல் நல்ல ஒரு ஏராக வரும். அந்த மாதிரி ஒரு சாம்பாரணி வச்சுட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு கூட நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சு பயிற்சி பண்ணி மட்டும் பாருங்கள், 2 மாதத்தில் நம்ம பண்ணிட்டோமே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. பிபி பேஷண்ட்ஸ், வீசிங் பேஷண்ட்ஸ், ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இவங்க 3 பேரும் எந்த ஒரு அட்வைஸ் கூட நீங்கள் எனக்கு எடுத்துக்க வேணாம், நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது பண்ணலாமா அது பண்ணலாமா கமெண்ட்ஸில் அவங்களோட இதே கேட்கக்கூடாது. வீசிங், ஆஸ்துமா, பிபி இருக்கிறவங்களுக்கு, மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு என்கிட்ட இதுக்கு மேலே அட்வைஸே வேணாம், உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் மேம் அது பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சியை இந்த செகண்ட்லேருந்து, நாளை காலையிலேருந்து நீங்கள் மூச்சு பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ, இந்த பேசிக்லேருந்து நம்ம ஒரு 2-3 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்க்கு நம்ம போய்க்கலாம். நாடி சுத்தி, பிராணாயாமம், வஸ்திரிகா, அந்த மாதிரி ஏகப்பட்ட மூச்சு பயிற்சியில் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. அது வந்துட்டு நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் போய்க்கலாம், பேசிக்கில் ஒரு 3 மந்த்ஸ் இருங்க. இது இருந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு இதே வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஓகே நம்ம நல்லா இவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்கள் கமெண்ட்ஸில் எது ஜாஸ்தியாக நீங்கள் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you.